நீங்கள்லாம் இந்த கிளாஸ் முடிச்சிட்டிங்க, மூணு நாள் ஞான முகாம் வந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக சொன்னாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த கேட்டை விட்டு வெளியே போகிறீங்களா? இதை தவிர வேறு வழியே இல்லைடா, த ஒன்லி ஒன் சொல்யூஷன் இது மட்டும்தான் அப்படிங்கிற கிளாரிட்டியோடு வெளியே போகிறீங்களா? இல்லை இல்லை, நான் சொல்கிறது அவர் அவருடைய சாராம்சத்தானுடைய சாரம் அதுதான். அதாவது என்னென்னா, இது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த பிரயோஜனமும் நமக்கு ஏற்பட போவதில்லை. நண்பர்களை நல்லா புரிஞ்சிங்க, இது நல்லா கேட்குறதுக்கு ஆனந்தமாக இருக்குதுங்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கூட என் அகத்தளவில் ஏற்பட போவது இல்லை. நல்லா புரிஞ்சிங்க, இதை தவிர வேறு சொல்யூஷனே இல்லை அப்படின்னு நான் செல்ஃபாக டிக்ளேர் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது போயிட்டு இப்போ நம்ம சொன்னோம்ல நீதிபதி மாதிரி, ஆன்மீகம் சம்பந்தமாக இனிமேல் நாம் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மூன்று புள்ளி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா? வச்சுக்க தேவையில்லையா? இன்னும் போய் நான் அதை பண்ணு இதை பண்ணு எதை பண்ணணுமா? தேவையில்லை, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சி முடிச்சாச்சு. இனி வாரியர் மாதிரி என்ன பண்ணோம்? அகம்னா ஒரே ரோல் தான், கட், முடிஞ்சு. புறம்னா செய்வன திருந்த செய், பர்ஃபெக்டாக என்ன செய்யணும் அவ்வளோதான் மேட்ரு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோடு நம்ம வேலை செஞ்சால் நம்ம பர்ஃபெக்டாக இருப்போமா இருக்க மாட்டோமா? மறுபடியும் அங்கே ஒருத்தர் அது சொல்லி தராராம், அப்படியே அந்த சக்கரத்தெல்லாம் இந்தாண்டை கொண்டு வராராம். நண்பர்களே தப்பாக சொல்ல, இப்படிலாம் இருக்குது. உடனே இங்கே போயிட்டால் லைஃபே விதியவே மாத்துறாராம், கர்மாவை பூரா அழிக்கிறாராம். எது அழிக்க முடியும்? ரியல்ல நான் அதை தான் சொல்கிறேன். எது அதாவது என்னென்னா, 1000 வந்துக்கிட்டே இருக்கும், நாம் அதெல்லாம் பார்த்து என்ன பட தேவையில்ல, லெட்ஸ் கோ. அதெல்லாம் நம்ம ரெஸ்பாண்டே பண்ண தேவை. நம்ம வேலை என்ன, நம்ம வந்து நம்மளை பொறுத்த மட்டும் ஸ்பிரிச்சுவலுக்கு என்ன புள்ளி வச்சிட்டோம், முற்றுப்புள்ளி வச்சு தேடுதலுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டோம், ஃபினிஷ்ட். அது எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அந்த முற்றுப்புள்ளியை எப்படி வைக்கணுங்கிறதுக்கு ஒரு சொல்கிறாங்க. ஒரு நீதிபதி வந்து ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பேனா நிப்பு முள்ளை வந்து என்ன பண்ணுவார், ப்ரெஸ் பண்ணி உடைச்சிருவார். ஏன் இந்த மாதிரி எழுதக்கூடாது, தீர்ப்பு வர எழுதக்கூடாதுங்கிறது நோக்கம் இல்லை. இதோட இந்த சாப்டர் என்ன, இந்த கேஸ் சம்மந்தம் இனிமேல் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் அவர் முடிச்சனால தான் நீதிபதி நிப்பு உடைக்கிறார். பல பேர் இந்த மாதிரி என்ன, அது அவருடைய உண்மையான மீனிங் வந்து இந்த இதெல்லாம் எல்லாம் ஆய்வு பண்ணி தான் அவர் என்ன பண்ணிருக்கார், அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்கார். புரிஞ்சுதுங்களா? மறுபடியும் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறதுக்காக உடைக்கிறார். ஆனால் பல பேர் என்ன சொல்லுவாங்க, அவர் தூக்கு தண்டனையே தரக்கூடாதுங்கிறதுக்கு உடைக்கிறாங்க. அது கிடையாது. இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நான் அனலைஸ் பண்ணிட்டேன், நான் நடுநிலையாக இருந்து பார்த்தால் இதுக்கு தூக்கு தண்டனை தான் சரியான தீர்வுன்னு முடிவு பண்ணதுனால நான் என்ன பண்ணேன், ஃபைனல் பண்ணி முற்றுப்புள்ளி வச்சு அந்த நிப்பை உடைச்சிட்டேன். அப்படின்னா மறு ஆய்வுக்கு அதில் எந்த ஆராய்ச்சிக்குமே வேலையே இல்லை, அப்படி ஒரு கான்ஃபிடண்ட்டாக கிளியராக இருக்கிறாருல்ல. அதை போல் நீங்கள்லாம் ஆன்மீகம் மொத்தத்துக்கு என்ன பண்ணிடணும், திஸ் இஸ் த ஃபைனல் அல்டிமேட் சொல்யூஷன், நீங்கள் என்ன பண்ணிடணும், நிப்போ உங்கள் தேடுதலுக்கு என்ன பண்ணணும், தயவு செஞ்சு கமா போட்டுறாதீங்க, ஃபுல் ஸ்டாப், உடச்சிருங்க, உடச்சி கிளியர் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் சொல்ல வர முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நம்ம மைண்டு எப்போ பார்த்தாலும் ஆக்சிலேஷன், சோம்பேறியாக இருந்து எதா கிடைக்குமா, சத்தியமாலும் ஒன்றுமே வராது, வரவே வராது. செய்வன சிறந்த செய்வன ஒன்று கொடுக்கலாம், சோம்பேறியாக இருந்து ஒன்றுமே வரவே வராது. ரைட். இப்போ அடுத்தது, இப்போ நான் இந்த சொல்யூஷன் சொன்னேன் இல்லையா, ஒரு பிரச்சனைன்ற இதில் அகம் புறம் பாட்டுன்னு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிங்க, எது ஒரு கோர்ட்டு கேஸ் ஏதோ சம்திங்கில், அந்த கேஸு சம்மந்தமாக எனக்குள்ளே வர்ற அத்தனை எமோஷன்ஸுக்கும் நான் ஏதாவது செய்ய வேண்டிய இது இருக்கா? அது பா எரிச்சலாக இருக்கும், கோபமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், வருத்தமாக இருக்கும், எத்தனை வாட்டர் அதுக்கு எத்தனை வருஷண்டாக அதுக்கு நடக்கிறதுன்னு எரிச்சலாக இருக்கும், என்னவா கூட இருக்கட்டும், அது எல்லாமே அக எமோஷன்ஸ் தானே. அதுக்கு நாம் எதாவது பண்ணுறதுக்கு இருக்கா? நத்திங், ஒன்றுமே பண்ண முடியாது நண்பர்களே. ரைட்டா? இப்போ அதுக்கு என்னென்னா, அவன் சொல்கிற டேட்டுக்கு நம்ம மீதி வேலையை ப்ரோக்ராம் வச்சுக்காமல் அன்றைக்கி ஒழுங்காக கோர்ட்டில் போய் அட்டன் பண்ணிட்டு வரலாம். தட்ஸ் ஆல். செயல் ரீதியாக நான் என்ன செய்ய வேண்டும் அதை அட்டன் பண்ணுறதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. மற்றபடி அகோ ரீதியாக நாம் எதுவும் செய்கிறதுக்கு எந்த பாட்டும் கிடையாது. அப்போ என்னன்னா, என்னங்க கேள்வி பதிலா? ஆ
இல்லை நீ நம்மளை பொறுத்த மட்டும் கில்ட்டி ஃபீலிங்குமே ஒரு தாட்டு தான். அதான் தான். ஆமாம் ஆமாம். இல்லை நீ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இல்லை மொத்தமாக நீங்கள் எமோஷன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனாவே நீங்களே முதல்ல ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் வந்து உங்களை ஆக்டிவேட் பண்ணுறது நீங்கள் உள்ளுக்குள்ளே கொடுக்குற ரெஸ்பாண்ட் தான் உங்களை அந்த விஷயம் சம்மந்தமாக ஆக்டிவேட் பண்ணுது. அங்கே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்னாச்சு மேட்ரு? கொல்லி கட்டியே உருவிட்டால் தண்ணி கொதிக்குமோ? புரிஞ்சுதா? நம்மளுடைய கான்செப்ட் கொல்லி கட்டியை உருவது தான். புரிஞ்சுங்களா? அப்போ வந்து என்னென்னா வெளியில் வந்து அதுக்காக டீல் பண்ணி தான் ஆகணும், வேறு ஒன்றும் இல்லையே. லீகலாக போகணுன்னா அப்படி தானே பண்ண ஆகணும், வேறு என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை டீல் பண்ணுறது தான் அதுக்கான ப்ரொசீஜர். இது வந்து ரெண்டாவது. இன்னொன்று மூணாவது ஒரு இது ஒன்று இருக்குது. என்னென்னா சிலது வந்து நமக்கு இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நல்லா தெரியும். ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒரு அஞ்சு இதெல்லாம் வெளியில் இதுக்கு வந்து சொல்யூஷனுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை வர்றதுக்கான எந்த சந்தர்ப்பமும் இல்லை அப்படின்னு எனக்கே நல்லா க்ளீனாக தெரியுது. என்கிட்ட இருக்கிறது 100,000், சிந்தனை வந்து ஒரு 10 கோடியை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு வச்சிங்க. இப்போ கன்ஃபார்மாக அதுக்கான வாய்ப்பு நம்மகிட்ட இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணோம்? ஆனால் என்னுடைய மனம் வந்து அந்த 10 கோடியோ ஒரு புரியறதுக்காக சொல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு கோல்னு வச்சுக்கிங்க, அது சமமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 10 கோடியோ டோட்டல் மைண்டுகிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த வச்சிருக்கிறத வச்சு ஒழுங்காக நான் என்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிங்க. ஒரு நாளில் நீங்கள் வந்து நீங்கள் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கையில் மேபி அதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு எனக்கு தெரில. டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு கட்டத்தில் 10 கோடியை மீட் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, ஐயா கலைத்துறை ஃபீல்டுன்னு ஒருத்தர் சொன்னார், 20 வருஷத்தில் ஒருத்தர் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார், நல்லா கேட்கணும். இவ்வளோதான் அவமானம்னு இல்லை, இவ்வளோதான் சோதனைன்னு இல்லை, சந்திச்சு ஃபெயில் 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 இதெல்லாம் என்னடாங்கிற நீலாம் வாழ்க்கையே. இதுக்கு 2 பிள்ளைங்க பிறந்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி எது பண்ணி அவருக்கு என்ன வரலைங்க, ஒரு சான்ஸ் கிடைக்கல, ஒன்றும் நடக்கலை. அவரும் எல்லா வேலையும் பார்த்து டயர்டாகி ஆகி ஆகி தோற்று போய் தன்னுடைய 62வது வயதில் அப்பா ரோல் கிடைக்கிது அவருக்கு. எப்போ ஆரம்பித்தார்? 62வது வயதில் அப்பா ரோல் ஆகி 72 வயசுலாம் அப்பா ரோல். அவர் தான் அப்பா ரோல்னா யார்? அவர் தான் தூக்கி போடுறாங்க. ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கிறார். பணம் சம்பாதிக்கிறது இங்கே முக்கியம் இல்லை, அவர் என்னென்ன நினச்சாரோ அது ஆக்டிங்லாம் என்ன ஆகிடுச்சு, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அந்த மாதிரி வச்சிங்க, அது புரியுதுங்களா? இப்போ என்னென்னா அவரெலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ தம்பிராமையாவோட படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படம் பேர் கூட நல்ல, இந்த சமுத்திரகனி ஒரு படம் எடுத்தார், வினோதய சித்தம். தயவு செஞ்சு அந்த படம் யாரும் பார்க்கலன்னா கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வினோதய சித்தம் தயவு செஞ்சு பாருங்கள், வெரி குட் மூவி. அதாவது லைஃப்பை வந்து அப்படியே படம் போட்டு அந்த படம் காமிச்சிருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அது மாதிரி என்னென்னா, இப்போ வந்து நமக்கு முடியாததெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், டோட்டல் மைண்ட்கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு நாம் செய்ய வேண்டிய வேலையை மட்டும் தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு சரியாக செய்யுங்க. ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதோ ஒரு வாய்ப்பு ஒழுக்கமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற உங்கள் விஷயம் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை அடையாளப்படுத்தாமல் அது போவதே இல்லை. இது வந்து நான் லைஃப்பில் நான் நிறையா உணர்ந்திருக்கிறேன், நிச்சயமாக நீங்களும் உணர்வீங்க. உங்களுடைய இலக்கு வந்து நல்லதை நோக்கி, நலனை நோக்கி இருந்தால் நிச்சயம் அது நடந்தே தீரும். இவ்வளோதான் விஷயம். 3 பாயிண்ட் நம்ம சொன்னோம், இதை நீங்கள் அனலைஸுக்கு பண்ணிக்கோங்க. நாம் சாயந்தரம் இன்னும் வெவ்வேறு மாதிரி இது, அதாவது என்னென்னா மொத்தமாக நீங்கள் இங்கேருந்து வெளியே போகும்போது என்ன பிரச்சனையாக வேணால் கூட வந்துட்டு போட்டோம். இன்னும் கூட ஒருத்தர் சொல்லலாம், சார் எனக்கு எது ஆகும் எது போகிறோம்னே புரியல சார், டோட்டலாக கன்ஃபியூஸாக இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறார். இதை ஒன்று சொல்லி முடிச்சிட்றேன், எதுன்னே என்னால் கண்டுபிடிக்க கூட முடியல சார். ஒன்றும் டென்ஷன் ஆகாத, ஒரு பேப்பர் எடு, உங்களுக்குள்ளே இருக்கிறத வரிசையாக 1, 2, 3, 4, 5 ஒரு 20 பாயிண்ட் எழு, இருக்கிறத அப்படியே ரைட் அப் பண்ணு, அப்புறம் எடுத்துக்கோ. இதில் எது அதெல்லாம் நீயே வந்து அதை படிக்கும்போது எது மைண்ட் சம்மந்தப்பட்டது எது ஃபிசிக்கல் ஆக்ஷன் சம்மந்தப்பட்டது இது பிரிக்க முடியுமா முடியாதா? அப்போ மைண்ட் சம்மந்தப்பட்டதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணோம், இன்ட். எதெல்லாம் ஆக்ஷன் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் டிக்கு. அதை எடுத்து வச்சு அதில் எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் எது தேர்ட்னு பிரிக்க முடியுமா முடியாதா? அதை பிடிச்சி எது டாப் ப்ரியாரிட்டியோ அதை எடுத்தால் அதுதான் அந்த சுச்சுவேஷனுக்கு ஹையஸ்ட்டு ஃபைன் வெளிப்புற ஆக்ஷன். ஓகேவா இல்லையா சார்? இதை தானே சொன்னாப்புல, இதை தான் ஒரு சிம்பிள் சாராம்சமாக சொல்கிறோம். இவ்வளோ தான், இந்த மாதிரி செய்கிறது தான்
உள்ளே எதுவே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. வெளியே அதுக்கு உங்களால் முடிஞ்ச செயலை செய்கிறது தான் இம்பார்ட்டன்ட். உள்ளே ஒன்றும் பண்ண முடியாததுக்காக வெளியே செயல் செய்கிறதில்லை, உள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான் அதை ரோலை முடிச்சிடணும். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் சரி, உள்ளே தான் ஒன்றும் பண்ண முடியாது, வெளியில் ஏதாவது ட்ரை பண்ணலாங்கிறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் ஆக்ஷன். புரிஞ்சுதுங்களா? அதை புரிஞ்சுக்கிங்க. உள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக வெளியே செயல் செய்கிறதில்ல, அப்படி கூட சில தப்பாக புரிஞ்சிக்கூடாது, அதனால் அதையும் சொல்லிவிடுறேன். ரைட்டா?